இன்றைக்கி வந்து முடவாட்டுக்கால் ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு இதில் வந்து இஞ்சி, கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து முடவாட்டுக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கேன், இது வடிகட்டிக்கணும். இதெல்லாம் புளி தக்காளி ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இப்போ எல்லாமே வடிகட்டி எல்லாமே எடுத்தாச்சு. தக்காளி சாறு, புளி தண்ணி, அதுக்கப்புறம் அந்த முடவாட்டுக்கால் அந்த சாறு எல்லாமே எடுத்து இதில் கரைச்சி வச்சுருக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, அடுப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ரெண்டு அரைச்சி வச்சுருக்கிறதுக்கு இதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா வதங்கிக்கலாங்க. இந்த கோல்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.